வெல்கம் டு ஜெயாவின் சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் வணச்சிட்டு வச்சாச்சுங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். தேவையான ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. அதுக்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதையும் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நாட்டு தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இப்போ வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வீட்டில் அரைச்சி வச்சா கறி மசாலா பொடி, அது 2-3 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், அதையும் ஒன்றா போட்டு இப்போ வதக்கி எடுத்துடலாம். எண்ணெயிலே மசால் வதங்கணும் கொஞ்சம் நேரம். இப்போ வதக்கினதுக்கப்புறம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரை, அதையும் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி, அதையும் இந்த காலிஃப்ளவர் கூடயே போட்டு ஒன்றா வதக்கி எடுத்துடலாம். அதற்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போது இப்போ நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தேங்காய் கூட 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா சோம்பு, இதை மட்டும் அரைச்சி எடுத்து ஊற்றியிருக்கேன். குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எச்சா கிரேவி மாதிரி வேணுன்னா தண்ணி கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.